ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டின்னருக்கு வந்து தக்காளி குருமா ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன கரம் மசாலா பிடிக்குமோ ஒரு கரம் மசாலா நீங்கள் தாளிச்சிக்கோங்க ஒரு பங்கு வெங்காயம் ரெண்டு பங்கு தக்காளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் ஓல் கரம் மசாலா தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன் அப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன் அதனால கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன பிறகு உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு கொஞ்சம் குழம்பு மிளகா பிடி இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கின்ட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற ஜலத்தை குத்தின்ட்டேன் அது கொதிக்கிறதுக்குள்ளே ஆப்பமாவை எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம் ஒரு அழகு புழுங்கலரிசி அரிசி ஒரு அழகு பச்சரிசி உங்கள் கைப்பிடியால் ஒரு பிடி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தால் சூப்பரான ஆப்பமாவு ரெடி ஆகிடும் ஒரு பக்கம் ஆப்பம் குத்தின்ட்டுருக்கேன் நம்ம வந்து குருமாவுக்கு வந்து தேங்காய் சீரகம் சோம்பு அப்புறமா கொஞ்சமாக வந்து கசகசா இதை வந்து அரைச்சி கொட்டணும் அப்படின்னா சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் தக்காளி குருமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்